ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு அருமையான டேஸ்டியான ஊர்கா ரெசிபி தாங்க இந்த ஊர்கா ரெசிபி எதில் செஞ்சோம் தெரியுமா ரொம்ப டேஸ்டியான இந்த ஊர்கா ரெசிபி செய்கிறதுக்கு பச்சை கலர் திராட்சை தாங்க எடுத்திருக்கேன் இந்த திராட்சையில் செஞ்ச ஊருக்கா தான் இது இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கால் போய் பார்க்கலாம் இப்போ வானிலையில் ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூனுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக தான் எதாவது வறுக்கணும் இப்போ வறுத்துட்டு இருக்கும்போது பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா படப்படன்னு பொரியிறது அப்படியே நமக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா பொரியிற நேரத்தில் நம்ம எடுத்துருந்தோங்க பொறிஞ்சொடன்னே எடுத்துகிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி இது நல்லா சூடார வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வானிலையில் அரைக்கப்புக்கு குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்காங்க ஆயிலை சேர்த்துட்டு இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது இது கூட தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் பொடியை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உரங்கள் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பொடியை இதோட சேர்த்துக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி நைஸாக தான் நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிட்டு இதையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே கலந்து விட்ணுங்க இப்போ இந்த ஊருக்கு ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திராட்சை பழம் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால மூழ்கிற அளவுக்கு இருக்குன்றதுக்காக தான் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கோம் அடுத்தது இது கூட நம்ம நல்லா கழுவுன திராட்சை நல்லா ஈரமெல்லாம் புகட்டு தொடச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த திராட்சை பழங்களை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாங்க இன்றைக்கி நான் பன்னீர் திராட்சை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த திராட்சைகளையும் சேர்த்துட்டு நல்லா இப்படியே கலந்து விண்ணுங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த திராட்சை நல்லா இப்படி கலந்துவிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா வெந்து வர்றதே தெரியும் அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த காரமெல்லாம் இதில் உள்ளே இறக்குற மாதிரி நமக்கு நேரம் கலந்துகிட்டே இருக்கணும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா பாதிலே எடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்காது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கலர் சேஞ்ச் ஆகுறதும் தெரியும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருணுங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த ஊருக்கு ரெசிபி தயிர் சாத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்குதுங்க இதை வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம மூணு நாள் தான் வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூடமே வச்சுருக்கலாம் ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால சீக்கிரமாக நமக்கு இதை கேட்டுடும் அதனால நம்ம தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது அடுத்தது இது கூட வினிகர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துலாங்க வினிகரை சேர்க்குறதுனால நமக்கு கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் அதுக்காக வினிகர் சேர்ப்பாங்க இப்போ வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்ருலாங்க இப்போ வினிகர் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி கலந்துடலாம் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா இப்போ நம்மளுடைய திராட்சை நல்லா கலந்து வந்திருக்கு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சூப்பரான இந்த உருகை ரெசிப்பி ஈஸியாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமான சுவையில நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம பொதுவாக வெங்காயம் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் பூண்டு உருக்காய் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் சாப்பிட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திராட்சைகளை எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஸ்பூன் வச்சு இப்படி குத்துனோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி உடையுது இந்த மாதிரி நல்லா வெந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் நம்ம இதை வச்சுருக்கணும் ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு நம்மளுடைய உருக்கா ரெசிப்பியை நம்ம இறக்கிட வேண்டியது தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்முடைய உருக்கா ரெசிபி ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த திராட்சை பழ ஊர்கா ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையும் சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ